ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் அன்மஜெஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஆர்டிசி பஸ்ஸை பற்றி தான். ஸோ பிஆர்டிசி பஸ்ஸை பற்றி என்னடா சொல்ல போகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் வந்து ரீசெண்டாக வந்து சென்னையிலேருந்து காரைக்காலுக்கு வந்து பிஆர்டிசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணேன். அப்போது வந்து நிறைய விஷயம் நான் நோட் பண்ணேன். சீட்லாம் பார்த்திங்கன்னா கிழிஞ்சு போயிருந்தது, ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வந்து கேப் இருந்தது பஸ்லேயே. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணேன். அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தரோட அப்பா வந்து கண்டக்டராக வந்து இருந்து ரிட்டையர் ஆனவங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்டு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பிஆர்டிசிங்கிறது புதுச்சேரி ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொன்று இந்தியாவில் பிஆர்டிசின்னு ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனு. ஸோ அது அந்த பஸ்ஸஸை பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக வால்வோ செமி ஸ்லீப்பர் எல்லாமே அதில் இருக்குது. பட் ஆனால் நம்மளோட பஸ்ஸில் அதெல்லாம் கிடையாது. இது பார்த்திங்கன்னா வந்து 1988 வந்து சர்வீஸில் இருக்குது. இது வந்து அதே பாண்டிச்சேரி மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியை சுற்றி இருக்க தமிழ்நாடாக இருக்கட்டும், பெங்களூராக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், திருப்பதிக்கு போகிற பஸ்லாம் வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் போயிட்டுருக்கு. இன்னொன்று வந்து நம்ம இந்தியாக்குள்ளார வந்து சீப்பஸ்ட் பஸ்ஸஸில் வந்து நம்ம புதுச்சேரி பஸ்ஸும் வந்து ஒன்றாவது பஸ்ஸு. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் காரைக்கால்லேருந்து நீங்கள் வந்து சென்னை போகிறீங்க அப்படின்னா வந்து தமிழ்நாடு பஸ்ஸுலாம் வந்து அரௌண்ட் 290 ரூபா கிட்டே வரும். 295 ரூபா கிட்ட 300 ரூபா கிட்டலாம் கூட இருக்குது. பட் நம்மளோட பிஆர்டிசியில் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து இங்கேருந்து திருவான்மியூரோ இல்லை இங்கேருந்து வந்து கோயம்பேடு போகிறீங்கன்னா 270 ரூபாவில் போயிட்டு வந்துடலாம். நீங்கள் வந்து அன்ரிசர்வில் போகிறப்போ ரிசர்வில் போகிறப்போ 295 ரூபா வரும். இதே நீங்கள் தமிழ்நாடு பஸ்ஸில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து 360 ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க. நீங்கள் வந்து நார்மலாக வந்து டிஃப்ரெண்ட் ஃபேரில் இருக்குது, இருக்கிறதுலே பேசிக் ஃபேரே பார்த்திங்கனாலுமே வந்து 330 ரூபா குறைஞ்சி வராது தமிழ்நாடு பஸ்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் பிஆர்டிசி பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா வந்து முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நம்பலாம். நீங்கள் வந்து எந்த டைமில் கிளம்புறீங்களோ கரெக்டாக நீங்கள் உங்களோட டெஸ்டினேஷனை வந்து கரெக்டாக டைமுக்குள்ளார போய் சேர்ந்துட முடியும். ஸோ இது வந்து மற்ற பஸ்ஸஸ்லலாம் வந்து கிடைக்காத பேர் நம்ம பிஆர்டிசி பஸ்ஸுக்கு இருக்குது. ஏன்னா வந்து அவங்களோட ஸ்பீடாக இருக்கட்டும், ஸோ ஸ்பீடுனால் வந்து கண்ணாமண்ணான்னு ஓட்டுற மாதிரி இல்லை, அவங்க கரெக்டாக ப்ராப்பராக ஓட்டுவாங்க. நீங்கள் வந்து பாண்டிச்சேரி பக்கம் ஒரு சில ப்ரைவேட் பஸ்ஸஸ்லாம் பார்த்திங்க ஏறினீங்கன்னா வந்து ஸ்பீடாக போவாங்க, கண்ட்ரோலே இல்லாமல் அங்கங்கே கொண்டு போய் கவுத்துருவாங்க. பட் ஆனால் பிஆர்டிசி பஸ் அப்படி கிடையாது, கரெக்டாக கண்ட்ரோலாக போவாங்க. மோஸ்ட்லி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களும் வந்து பிஆர்டிசி பஸ்ஸில் ஏறுறதுக்கான காரணம் வந்து இதோட ஸ்பீடு. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு பெஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட டிரைவர்ஸாக இருக்கட்டும், கண்டக்டர்ஸாக இருக்கட்டும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறாங்க. அந்த பஸ்ஸஸ்லேயே பார்த்திங்கன்னா வந்து 2-3 இடத்துல வந்து சீட்லாம் ஓட்டையாக இருந்தது. அதே மாதிரி வந்து ப்ராப்பராக வந்து க்ளோஸ் பண்ணாமல் ஒரு சில இடத்துல வந்து ஓட்டை இருந்தது. ஸோ அதெல்லாம் போய் ஒரு சில பேர் வந்து டிரைவர்கிட்டையும் கண்டக்டர்ட்டையும் வந்து ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இது சீட்டு கிழிஞ்சிருக்கு நான் இப்படி உட்காடுறது அப்படி இப்படின்ட்டு. அவங்க வந்து வேற ஒரு இடத்த வந்து ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஸ்மூத்தாக அவங்க ஹேண்டில் பண்ணி இன்னொரு இடத்துல வந்து அவங்கள உட்கார வச்சாங்க. ஸோ ஏன்னா அவங்களாம் வந்து நம்ம குத்தம் சொல்லி ஒன்றும் கிடையாது, நமக்கு வர பஸ்ஸஸ்க்கு வந்து கூட வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ நம்ம காரைக்காலுக்குள்ளார வர பஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய பஸ்ஸஸாக தான் இருக்கும். இதே நீங்கள் பாண்டிச்சேரி போயிட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வந்து அங்கே ஏசி பஸ்ஸஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஏன் அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி ரீசெண்டாக காரைக்காலுக்கு வந்த ஒரு பஸ் வந்து பொறையார் நம்ம தரங்கம்பாடிக்கிட்ட பார்த்திங்கன்னா வந்து ஃபயர் ஆனிச்சு. எப்போனா ஒரு 4-3 இயர்ஸ் பேக் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பழைய பஸ்ஸஸ்லாம் வந்து காரைக்கால் பக்கம் வந்து வராமல் இருந்தது. ஸோ இப்போ வர பஸ்ஸஸ்லாம் ஓரளவு ஓகே, சீட்டு கிட்ட அங்கே கிழிஞ்சிருந்தாலும் பஸ்ஸஸ் எங்கேயும் நிற்கிறதில்ல, கரெக்டாக டெஸ்டினேஷனுக்கு போயிட முடியுது. ஸோ பிஆர்டிசி பஸ்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணாங்க அப்படின்னா வந்து ரொம்ப நல்லபடியாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ சீப்பஸ்ட்டாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் கூட கொடுக்க முடியாத வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் கொடுக்குதுங்கிறது பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா வந்து சிட்டி ஆர்டினரி எக்ஸ்பிரஸ்ஸு, டீலக்ஸு, வால்வோ, சிட்டி செமி லோ ஃப்ளோரு அப்படி இப்படின்னு நிறையா பஸ்ஸஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம காரைக்காலுக்கு வரது கிடையாது உண்மையாக. ஸோ பாண்டிச்சேரிக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன்னா நம்ம ஸ்டேட்டோட பஸ்ஸாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னாலுமே வந்து ஒரு சில டைம் வந்து இந்த ஏசி பஸ்ஸஸ் பார்க்க முடியுது நம்ம சென்னை டு பாண்டிச்சேரிக்கு வர பஸ்ஸஸ்ஸு. பட் காரைக்காலுக்கு உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்காது. அதே மாதிரி மாஹேக்குள்ளார நீங்கள் போனீங்கனாலுமே சரி, நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து இந்த மாதிரி பஸ்ஸஸ்லாம் பார்க்க முடியல. மோஸ்ட்லி நம்ம காரைக்கால் சைட்லலாம் பார்க்குற மாதிரியோ அந்த மாதிரி தான் வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி ஆந்திராலையும் அப்படி தான், ஆந்திராலாம் வந்து இன்னும் மோசமாக இருக்குது. ஸோ வந்து ஏன்னா அந்தந்த ஏரியாவில் இருக்க மக்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து நம்ம காரைக்காலுக்கே வந்து அந்தளவுக்கு பிஆர்டிசி பஸ்ஸை வந்து மக்கள் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்களான்னு தெரியல. பட் ஆனால் வந்து தமிழ்நாடு பஸ்ஸஸை கம்பேர் பண்ணுறப்போ பிஆர்டிசி பஸ் வந்து ஃபுல்லாக தான் போகுது எப்பயுமே, ஏன்னா வந்து சீப்பஸ்ட் ரேட்டாக இருக்கிறதுனால. ஸோ நீங்கள் இப்போ இந்த ப்ரைஸ் டாகே பார்க்கலாம், அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஏரியாவுக்கு வந்து எந்தெந்த ரேட்டில் போகிறாங்க அப்படின்ட்டு. மேக்ஸிமம் 1-270 தான் நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் வந்து இப்போது கோயம்பேடுலேருந்து டேரெக்டாக காரைக்கால் வரீங்கன்னா 270 வந்து அன்ரிசர்வில் வர முடியும். ரிசர்வாக இருந்தால் 25 ரூபா எக்ஸ்ட்ரா. ஸோ 295 ரூபா கிட்ட நீங்கள் வருவீங்க.
இதுவே நீங்கள் மற்ற ஸ்டேட் பஸ்ஸஸில் ட்ராவல் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் காரைக்கால்லேருந்து திருவான்மியூர்னு கேட்டாலுமே அவங்க மோஸ்ட்லி கோயம்பேடு தான் கொடுக்குறாங்க டிக்கெட்டாக. அது பார்த்திங்கன்னா வந்து 360 ரூபாய்க்கிட்ட வருது. ஸோ இதை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம எல்லா பஸ்ஸுமே வந்து அதிகம் தான். 90 ரூபாய்க்கிட்ட வந்து இருக்கிற பேசிக் பஸ்லேயே வந்து மற்ற ஸ்டேட் பஸ்ஸில் வந்து ரேட் அதிகமாக வரும். ஸோ நம்மளோட கவர்மெண்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சீப்பஸ்ட்டு பஸ்ஸை தான் நமக்கு வந்து சர்வீஸாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன தான் வந்து பஸ்ஸோட குவாலிட்டி சரியில்லைனாலுமே வந்து இவங்க கொடுக்குற பஸ் ஃபேர் வந்து நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு சில பேர் வந்து அந்த டைமில் வந்து நான் டிரைவர்டையும் கண்டக்டர்கிட்டையும் வந்து அன்னெசரியாக நிறைய கொஷின் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இதெல்லாம் ஏன் இப்படி இருக்குது அப்படி இப்படி இருக்குன்ட்டு. ஸோ அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து சர்வீஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வேறு ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து நமக்கான நல்லது தான் பண்ணிகிட்ருக்கு. ஸோ உங்களால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே முடியலன்னா மட்டும் போய் டிரைவர்ட்டையும் கண்டக்டர்ட்டையும் வந்து ஃபைட் பண்ணுங்கள். ஏன்னா மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம ஊரில் இருக்க டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் வந்து சேலரி கம்மி தான். ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு சில ஆதங்கங்கள்லாம் இருக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக மட்டும் சொல்கிறேன். ஸோ வேறு எதுவும் பாயிண்ட் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிச்சயமாக மற்றவங்களுக்கு தெரியட்டும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கேளுங்க, நிச்சயமாக ஆன்சர் பண்ணுறோம். பை.